ஃபைனலி நம்ம லாஸ்ட் சாப்டருக்கு வந்துட்டோம். இந்த பார்ட் நமக்கு ரோலர் கோஸ்டர் ரைடா தான் இருக்க போகுது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஆர் வெயிட்டிங் அஹெட். சோ வாங்க விதவுட் எனி டிலே லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஸ்டோரி. ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து எனக்கு என்ன பண்றியான்னு கேட்க, இது எதிர்பாராத ஹீரோயின் வாவ் என் வழிக்கு வந்துட்டானா என்ன அப்படின்னு வா போலான்னு கூட்டிட்டு போக ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் ஒன்னா போறாங்க. அப்புறம் ஹீரோயினும் நல்ல ஒரு பெரிய ட்ரிப்ப பிளான் பண்ண சொல்றான். அப்ப ஹீரோ அண்ணாவையும் நம்ம சேர்ந்து கூட்டிட்டு போலாமான்னு கேட்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும் நீ இப்படிதான் பண்ணுவ, நீ எங்கேயும் வர வேணாம், தயவு செஞ்சு கீழே இறங்குன்னு கோமா அங்கேயே இறக்கி விட்டு போயிடுறான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோ ஹீரோயினை தனியா கூப்பிட்டு, அப்படி பண்ணதுக்கு சாரி, நம்ம நாளைக்கு ஒன் டே ட்ரிப் போலாமான்னு கேட்கா அவளும் சரின்னு சொல்றான். அப்படியே இந்த மூமெண்ட் ரொமான்டிக்கா மாற போகுது. கிட்டக்க வராங்க, ஓகே கிஸ் கிஸ் கிஸ்னு பார்த்தா ஃபுஸ் ஆயிடுச்சு. ஜங்கல் இருந்த அந்த மான் இருக்கே அது கத்த ஆக்வர்டா போச்சு. ஹீரோ அங்க இருந்து போனதோ ஹீரோயின் அந்த மானை பிடிச்சி அசிங்க சிங்கமா திட்டுறான். அடுத்த நாள் ஆகுது, ட்ரிப்புக்கு போறோம், அதுக்கு எதுக்கு இவ கார்ட்டூன் மாதிரி ரெடியா இருக்கான்னு ஹீரோவை பார்த்து ஷாக்காராம். அப்புறம் ரெண்டு பேரும் ஜாலியா ஊர் சுத்துறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, எல்லாமே ஸ்மூத்தா போகுது. சீன் ஜூரியுடைய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது, அங்க எல்லாருமே ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அண்ட் ஹீரோயின் தனியா நைட் ஸ்பெண்ட் பண்ண போறாங்களோ அப்படின்னு எடிட்டருக்கு சொல்ல, இதை கேட்டதும் அண்ணாவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இப்பெல்லாம் மிஸ்டர் லீ அண்ட் ஜூரியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கம்ஃபர்டபிள் ஆறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயின் அண்ட் ஜூரி பிரைமரி ஸ்கூல்ல ஒன்னா படிச்சாங்க. பசங்க எல்லாம் ஜூரிய புலி பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா ஹீரோயினை பார்த்து பயப்படுவாங்க. சோ எப்பெல்லாம் ஹீரோயின் ஜூரி பக்கத்துல இருக்காளோ பசங்க பயந்து ஓடிடுவாங்க. அதுக்காகவே ஜூரி ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமான்னு கேட்க, ரெண்டு பேரும் மண்ணில இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஆனா கொஞ்ச நாள் ஆனதும் ஜூரிக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுது. அவ என்ன பண்ணான்னா அதுக்காக ஹீரோயினை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா, அது ஹீரோயினுக்கு பிடிக்கல. அதனால ஹீரோயின் என்ன பண்ணா மித்த பசங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறா. ஆனா ஜூரியோ இவளை பார்த்து பயந்து ஓடுறான். சோ அப்படியே இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்போ கட் ஆயிடுச்சு. இப்ப பிரசன்ட் டேல அண்ணா ஹீரோக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே அப்படியே டெஸ்க்ல சாஞ்சி தூங்கிடுறாரு. தம்பியை விட்டு பிரியற மாதிரியான ஒரு நைட் மேர் வருது போல பயந்து கண்முழிக்கிறாரு. அப்போ அவரு ஒரு டிராயிங் பண்ணிருக்கிறாரு, என்னன்னா கேம்பிங் கார்ல அண்ணா ஹீரோ அண்ட் ஹீரோ ஒன்னா சுத்துற மாதிரியானது. இது எதுவுமே தெரியாத இன்னொரு பக்கம் ஹீரோ அண்ட் ஹீரோயின் அந்த மார்னிங்க கிஸ் ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்களுடைய ஃபர்ஸ்ட் அபிஷியல் கிஸ் இதுதான், என்ஜாய் பண்றாங்க. இங்க இருந்து சீன் ஓகே சைக்கேட்ரிக் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ட்ரிப்ல இருந்து ரிட்டர்ன் வந்த ஹீரோ நேர அண்ணாவை பார்க்க தான் போறான். அண்ணா அங்க வந்ததும், உனக்கு யாரு ரொம்ப பிடிக்கும், என்னையா இல்ல முயங்கையான்னு கேட்க, உன்னதான பிடிக்கும்னு அவனும் சொல்றான். இல்ல இல்ல நீ போய் சொல்றேன்னு அண்ணாவும் ரொம்ப கத்துறாரு. அண்ணா செத்துட்டா நல்லா இருக்கும்னு சொன்னல நீ, அதுக்குதானே என்ன ஐஸ் ஹோட்டல்ல விட்டு ஓடுனு கத்தி கத்தி அப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்ல, ஹீரோ உடஞ்சு போறான். அப்படின்னா இல்லன்னா அப்படின்னு அவனும் கதறி கதறி அழுகுறான். இதெல்லாம் பாக்குற ஹீரோயினும் இமோஷனலாராம். கேர்கிவர்ஸ் எல்லாம் அண்ணாவை பிடிச்சி இன்ஜெக்ஷன் போட்டு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா பெட்டரா இருக்கும்னு டைரக்டரும் சொல்றாரு. ஹீரோவும் சோகமா அங்கிருந்து போக ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்றான். ஏய் அன்னைக்கு நீ ஓடுனதான், அப்புறம் ரிட்டர்ன் வந்து அண்ணாவை காப்பாத்தினது நானும் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன், அங்கதான் இருந்தேன்னு அவ சொல்றான். ஹா ஆனா நான் அப்படி நினைச்சது உண்மைதானே, நீ அன்னைக்கு என்னை காப்பாத்திருந்திருக்க கூடாது அப்படின்னு அவ சொல்லி உடஞ்ச மனசோட அங்கிருந்து போக, பாவம் ஹீரோயின்கும் அப்படியே வலிக்குது. அடுத்த நாள் ஆகுது, இன்னும் அண்ணா ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. டைரக்டர் ஹீரோவை கூப்பிட்டு லைட்டா பூஸ்ட் பண்ணி உன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்ல அவனும் ஸ்டார்ட் பண்றான். அடுத்து கொஞ்ச நேரத்துல ஜெய்சு அவனுடைய ஃப்ரெண்டு அதாவது நம்ம ஹீரோ எப்படி இருக்கான்னு ஹாஸ்பிட்டல்ல வந்து மீட் பண்றான். அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் ஏதோ பைத்தியக்கார மாதிரி கனவு உலகத்துக்குள்ள போயிட்டேன், அண்ணாவை பாத்துக்கிறது தான் என்னுடைய டியூட்டி, அவரு தான் என்னுடைய உலகம்னு மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்றான். சோ சேட். அடுத்த சீன் ஹீரோயின் கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. ஹீரோவை பார்க்க வந்த ஹீரோயின் அவனை கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணும் போது ஹீரோ தன் மனசை கல்லாக்கி பிரேக்அப் பண்ணிட்டு போயிடுறான். அதாவது நமக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போறான். சீன் அண்ணா கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. ஹெட் நர்ஸ் ஒரு பெரிய அம்மா டைனோசரை கொண்டு வந்து கிஃப்ட் பண்றாங்க. அண்ணா செம்ம குஷியாராரு. அப்ப ஹெட் நர்ஸ் கேக்குறாங்க, என்னன்னா உன்னுடைய அம்மா எப்படி இருந்தாங்க அப்படின்னு. என்னுடைய அம்மா ரொம்பவே நல்ல அம்மாவா தான் இருந்தாங்க, ஆனா தம்பிக்கு அவங்க ரொம்ப ரொம்ப மோசமான அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் ஜூரியோடைய அம்மா அண்ணாவை வீட்டுக்கு கூட்டி போறாங்க. அதை பாக்குற ஹீரோ ஜூரி கிட்ட ஒரு எட்டு ஹீரோயினை போய் பார்த்துட்டு வர முடியுமான்னு ஹெல்ப் கேட்கா, அவளும் சரின்னு ஹீரோயின் வீட்டுக்கு போறான். அண்ணாவுடைய திங்ஸ் எடுக்க வந்ததா சொல்லி உள்ள வரான். இங்க இருந்த சீன் ஹீரோ வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஜிப் ரூம் குள்ள இருக்கிற அண்ணா கிட்ட ஹீரோ அப்படி நினைச்சது விட்டு போனது எல்லாமே தப்புதான், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கா. அண்ணா வெளியே வந்து
பரவாயில்ல பரவாயில்ல, நீ தம்பி இல்ல, நீ தப்பு பண்ணுவேன், நான் தான் அண்ணா, நான் மன்னிச்சிடுவேன்னு ஹக் பண்ணி சொல்றாரு. தேங்க் காட், இந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. அந்த பக்கம் ஜூரி அண்ட் ஹீரோயின் தண்ணி அடிச்சுக்கிட்டே பேச கொஞ்ச நேரத்துல ஜூரி அவுட் ஆயிடுறான். அப்புறம் மிஸ்டர் லீ வந்து பிக்கப் பண்றாரு. அப்போ அதை பார்த்த ஹீரோயினோ, உங்களுக்கு ஜூரிய பிடிக்கும்ல, சரி யார் ஃபர்ஸ்ட், நானா இல்ல ஜூரியான்னு கேக்குறான். சி, நமக்கு பிடிச்சவங்கள நம்ம நம்பர் கொடுக்க முடியாதுன்னு அவரு பெரிய லெக்சர் கொடுத்துட்டு போறாரு. அடுத்த நாள் ஆகுது, ஹாஸ்பிட்டல் கார்டன்ல பேஷண்ட் பார்க் அப்பா கிட்ட போயிட்டு வம்பலுக்க அவரும் ட்ரிகர் ஆகி அட்டாக் பண்றாரு. ஹீரோ பார்த்து காப்பாத்துறான். டைரக்டர் ஓக்கு பேஷண்ட் பார்க் தான் ஹீரோயினுடைய அம்மாவா இருக்குமோ அப்படின்றது டவுட் ஆகுது. அப்புறம் மணிக்கு நைட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புற ஹீரோவுக்கு பேஷண்ட் பார்க் ஹாஸ்பிட்டல் இருந்து ஓடிட்டாங்கன்றது தெரிய வருது. ஏற்கனவே அவங்க மேல டவுட் இருந்தது இப்ப கன்ஃபார்ம் ஆகுதுன்ற மாதிரி ஆகணும். பயந்து கார் எடுத்து நேர ஹீரோயினுடைய வீட்டுக்கு போக, அந்த பக்கம் ஹீரோயின் கதவை திறந்து பார்க்க பேஷண்ட் பார்க் ஹாப்பி பர்த்டே டு யூன்னு பாடிக்கிட்டே வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க, என்னுடைய பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஹா உன்னுடைய அம்மாவுடைய பெரிய ஃபேன் நானு, சோ அவங்களுடைய ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாரும் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட ஸ்பெஷல் டேல நீ தனியா இருக்க கூடாதுன்னு கம்பெனி கொடுக்க வந்ததா சொல்றாங்க. அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டு வீட்டை சுத்தி பார்த்து அங்க இருந்த பெண் எடுக்க, சி என்னோட திங்ஸ் நீங்க டச் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்காதுன்னு ஹீரோயின் வந்து பிடிக்க இவ்வளோ இழுக்க அந்த பெண்ணுடைய அந்த நிப் வந்து அவளுடைய கையில குத்தி கீறி ரத்த காய ஏற்படுது. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோ தேடி வீட்டுக்கு வந்துடுறான். அங்க யாருமே இல்ல, சுத்தி சுத்தி பாக்குறான், ரத்தத்தை பார்த்ததும் பயந்துடுறான். ஹீரோயின் மேல இருந்து வர ஓடி போய் கட்டி அணைக்கிறான். உனக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு பதறான். இல்ல எனக்கு ஒண்ணுமே இல்ல, அந்த ஆன்டி வந்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல ஹீரோ அப்படியே டக்குன்னு கிளம்புறான். ஹேய், அப்போ உன்னோட பேஷண்ட்காக தான் நீ வந்தியா, என்ன மிஸ் பண்ணல அப்படின்னு இவ கேட்டு கோமா ரூமுக்கு போக ஹீரோ பின்னாடியே வந்து அவளை கிஸ் பண்ணி ஹாப்பி பர்த்டே மயோங், நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன்னு சொல்றான். சோ கியூட். அடுத்த நாள் ஆகுது, காலையில ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு நான் அண்ணாவை பத்தி ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்ல அப்படியே பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. ஹீரோவோட அம்மாவை ஒரு பொம்பளை கொலை பண்ணத அண்ணா விட்னஸ் பண்ணிருக்கிறாரு. ஆனா அந்த லேடி யாருன்னு கேட்கும் போது பட்டர்ஃபிளை தான் கொண்டா, பட்டர்ஃபிளை தான் கொண்டான்றதுதான் சொல்றாரு. அதனால ஒவ்வொரு தடவையும் ஸ்ப்ரிங் சீசன்ல நாங்க இடம் மாறிக்கிட்டே இருப்போம், ஓடிக்கிட்டே தான் இருக்கோம்னு ஹீரோவும் சொல்றான். நான் அண்ணாவை பாத்துக்கணும், ஆனா நீயும் எனக்கு என்னோட லைஃப்ல வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஹீரோயினும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நானும் கூடவே தான் இருப்பேன்னு ஸ்மைல் பண்றா. ஹாஸ்பிட்டல்ல இன்னும் பேஷண்ட் பார்க் ரிட்டர்ன் வரல, மிஸ்ஸிங்னு பேசிக்கிறாங்க. அப்ப டைரக்டர் அண்ட் ஹீரோ பேசும்போது எதுக்காக ஹீரோயின் வீட்டுக்கு போகணும்ன்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அண்ணாவுக்கு இருக்கிற அந்த ட்ராமேட்டிக் மெமரி இருக்கு இல்லையா பட்டர்ஃபிளை பத்தி, அதையும் ஹீரோ அவர்கிட்ட சொல்லி பிளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கேக்குறான். அவரும் சரி என்னால முடிஞ்சதை கண்டிப்பா பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. சீன் ஹீரோயின் கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. அண்ணா ஹீரோயின் கிட்ட பேசவே இல்லைன்னு நிறைய பீஜாஸ் வாங்கி அண்ணாவை கரெக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்றான், ஆனா முடியல. அப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட, நீ அண்ணாவுடைய ட்ரஸ்ட் கெயின் பண்ண ட்ரை பண்ணு, ஏன்னா அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபேமிலி நான் மட்டும்தான், என்னையும் பறிக்க போறியோன்றது அவருக்கு பயம் அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறான். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல டைரக்டர் அண்ணாவுடைய டிராயிங்கை பார்த்து, இதுல பட்டர்ஃபிளைஸ் இல்லையே, நீ பட்டர்ஃபிளைஸ் டிரா பண்ணா மட்டும்தான் நான் பே பண்ண வேண்ட மாதிரி சொல்ல, ஆஹா முடியவே முடியாதுன்னு அண்ணாவும் கோச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நீ ஹாஸ்பிட்டலுக்கே வரமாட்டேன்னு அங்கிருந்து போயிடுறாரு. வீட்டுக்கு போனதும் மறுபடியும் சிப்ரூம்குள்ள போக ஹீரோ தடுத்து, அண்ணா பயந்து சிப்ரூம்குள்ள போறதை நிறுத்து, உங்களுடைய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுற மாதிரி சொல்ல, நான் தான் அண்ணா எனக்கு தெரியும்னு அவரு சொல்லி கடிச்சு வைக்கிறாரு. அப்புறம் என்ன அவ்வளவுதான், இதெல்லாம் என்ன பழக்கம்னு அண்ணாவை பிடிச்சி அவன் திட்ட, ரெண்டு பேரும் அடித்தடி சண்டை போடுறாங்க. சீரியஸா இல்ல, சும்மா பிரதர்ஸ் சண்டை தான். அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கிற ஹீரோ ஹீரோயின் பத்தின கனவு கண்டுட்டு சிரிக்க அண்ணா ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவை சந்தோஷமா சிரிச்சு பாக்குறாரு. ஓ இதுதான் சந்தோஷமா சிரிக்கிறதா, இதான் ஹாப்பி எக்ஸ்பிரஷன் தான் அவரும் பாக்குறாரு. அடுத்த நாள் ஆகுது, அண்ணா நிஜமாவே அண்ணா மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கால் பண்ணி சாப்பிட்டியான்னு விசாரிக்கிறது, சாப்பிட்டுட்டு பில் பே பண்றது, பாக்கெட் மணி கொடுக்கறதுன்னு சோ மெனி சேஞ்சஸ். இவங்களை ஹீரோயின் ஃபாலோ பண்ணி, நான் ஒரு அனாதை, எனக்கும் பாக்கெட் மணி கொடுக்கவங்கள மாதிரி அண்ணா இல்லையே, இனியும் உங்க ஃபேமிலியில சேர்த்துக்கோங்கன்னு சொல்ல அவர் எந்த ஒரு பதில் சொல்லாம நேரம் போயிடுறாரு. கொஞ்ச தூரம் போனதும் தம்பிய சீக்கிரமா வா லேட் ஆகுதுன்னு கூப்பிட, அடுத்து ஹீரோயினையும் கூப்பிடுறாரு. அப்படி ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் சந்தோஷம், மூணு பேரும் ஒன்னா ஜாலியா சேர்ந்து போறாங்க. இங்க இருந்து சீன் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் ஆகுது. டைரக்டர் ஓ அண்ணாவை கூப்பிட்டு பேசுறாரு. அப்போ அண்ணாவுக்கு பெயிண்டிங்கான காசு இன்னும் கொடுக்கலன்னு அவரு கோமா இருக்க, பட்டர்ஃபிளைஸ்னா கிரீக் கல்ச்சர்ல கியூரினா இருக்கும், சோ எல்லா பட்டர்ஃபிளைஸும் கெட்டதுனா இல்ல, நல்ல பட்டர்ஃபிளைஸும் இருக்குன்ற மாதிரி சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறாரு. கூடவே இந்த ஒரு பட்டர்ஃபிளை ப்ராப்ளம நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சரி பண்ணலான்ற மாதிரி டைரக்டர் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா வீட்டுல ஹீரோவுக்கு அந்த டேபிள்ல ஒரு லெட்டர் கிடைக்குது. என்னன்னு பார்த்தா உள்ள ஒரு டெட் பட்டர்ஃபிளை பிளஸ் நான் உன்னை தேடி வருவேன்ற மாதிரி எழுதி இருக்கு. ஹீரோவுக்கு செம ஷாக் ஆகுது.
அப்போ அன்னைக்கு பேஷன் பார்க் இந்த வீட்டுக்கு வந்தது இந்த ஒரு லெட்டரை வச்சுட்டு போனதுக்கு தான் அப்படின்றது ஹீரோவுக்கும் புரியுது. அப்புறம் அண்ணா கிட்ட போயிட்டு ஒருவேளை இந்த தடவை பட்டர்ஃபிளை நம்மள தேடி வந்தாலும் நம்ம ஓட வேணானா ஃபைட் பண்ணலான்னு ஹீரோ சொல்ல, நான் தானே அண்ணா இந்த தடவை ஓட வேணாம் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் நான் பண்றேன் அப்படின்னு அண்ணாவும் சொல்றாரு. சீன் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஹீரோ பேஷன்ட் ரூம்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினுடைய ஃபேமிலி போட்டோவை அங்க பாக்குறான். அப்புறம் இவ்வளவு நாளா டைரக்டர் கவுன்சிலிங் கொடுத்தது ரொம்பவே அண்ணாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குன்றது நமக்கும் தெரிய வருது. ஏன்னா ஃபைனலி அண்ணா தன்னுடைய டிராமேட்டிக் மெமரிஸ பத்தி இன்னைக்கு ஓபன் அப் பாராரு. அன்னைக்கு நைட் என்ன நடந்ததுன்னு அவர் சொல்ல பிளாஷ்பேக்ல நமக்கு காட்டுறாங்க. நைட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு பூனைக்குட்டிய பார்த்து அண்ணா அதுக்கு பின்னாடியே ஓட அந்த கேப்ல இந்த பக்கம் அம்மாவை ஒரு பொம்பளை பெண்ணால குத்தி கொலை பண்ண அத அண்ணாவும் பார்த்து அரண்டு போய் நிக்கிறாரு. அந்த பொம்பளை இவர்கிட்ட வந்து, நீ பாத்துட்டியா உன்னோட வாய மூடலன்னு வச்சுக்கோன் உன்னை தேடி வந்து கொண்டு போட்டுருவேன் அப்படின்ன மாதிரி மிரட்டிட்டு போக இவரு அந்த பொம்பளையுடைய ட்ரெஸ்ல பட்டர்ஃபிளை கிளிப்பை பார்த்து அப்படியே பயந்து ஓடி போயிடுறாரு. இப்ப பிரசன்ட் டேல இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற ஹீரோவுக்கு டக்குன்னு ஹீரோயினுடைய ஃபேமிலி போட்டோ தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அதுல அம்மாவுடைய ட்ரெஸ்ல அண்ணா சொல்ற மாதிரி சேம் அதே பட்டர்ஃபிளை கிளிப்பை இவன் பாத்துருக்கான். பாவம் ஹீரோவால இந்த ஒரு அதிர்ச்சியை தாங்கிக்கவே முடியல. ஹீரோயினும் வந்து நாளைக்கு நம்ம மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி பிக் எடுத்துக்கலாமான்னு கேக்க இங்க இருந்து போயிடு அப்படின்னு ஹீரோவும் கத்திடுறான். என்ன நடந்துச்சு அப்படின்னு அவ்வளவு ஒண்ணும் புரியாம போயிடுறான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோவுக்கு ஒரு பெரிய இமோஷனல் பிரேக் டவுன் ஆகுது. பட்டர்ஃபிளைய பார்த்ததும் பழி வாங்கணும், அம்மாவை கொண்ட அந்த பட்டர்ஃபிளை நான் சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா ஹீரோயினுடைய அம்மாவா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு பாவம் கதறி அழுக டைரக்டர் ஓ வந்து கன்சோல் பண்றாரு. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அண்ணா நல்லா ரெடி ஆயிட்டு போட்டோ ஸ்டுடியோக்கு போறாங்க. ஹீரோ எந்திரிக்கவே இல்ல, வரமாட்டானோ கோவமா வேற இருந்தானே அப்படின்னு ஹீரோயினும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாத்துட்டு அப்புறம் ரெண்டு பேரும் வேற வழி இல்லாம போட்டோ எடுக்க போக கரெக்டா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கும் போது ஜம்முன்னு ரெடி ஆயிட்டு ஹீரோ என்ட்ரி கொடுக்கறான். மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து ஃபேமிலி பிக் எடுக்கிறாங்க. இங்கிருந்து சீன் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. அங்க பக்கத்துல இருந்த ஹெட் நர்ஸ் உட்கார்ந்து கவனிக்கிறாங்க. அப்போ அவரு ஒன்னு புலம்புறாரு, என்னன்னா நான் என்னுடைய ஒய்ஃபை கொண்டுட்டேன் அப்படின்னு. அப்போ அப்படியே நமக்கு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. அப்பாவுக்கு பிரெயின் டியூமர் டயக்னோஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வந்ததோ அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வர அங்க அம்மா காரியாரையும் கொலை பண்ணிட்டு வந்திருக்கான்னு இவருக்கு தெரிஞ்சிடுது. அது தெரிஞ்சதும் இவரும் அடிச்சு தர தர இழுத்துட்டு பேஸ்மெண்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போக இது எல்லாமே சின்ன வயசா இருக்கிற நம்ம ஹீரோயினும் பாத்துடுறாங்க. அவர் பாடி என்ன பண்றாருன்னா நதியில போய் விட்டுட்டு வந்துடுறாரு. ஹீரோயின் கிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லவும் இல்ல. சரி, அவர் ஏன் அப்படி பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் இவ வந்து ஒரு மோசமானவ கொலகாரி, இப்படியே விட்டா வேற யார் யாரையும் கொலை பண்ணுவாரோ அந்த மாதிரி நினைச்சிட்டு அவர் பண்ணாரு. இப்ப பிரசன்ட் டேல இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோவும் அங்க வந்துடுறான். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தான் தப்பு பண்ணேன், என் பொண்ணு நல்லவதான், அவளும் அம்மா காரி மாதிரி மான்ஸ்டர் ஆயிடுவாளோ என்னவோன்னுதான் அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணதா சொல்லி வருத்தப்படுறாரு. இதெல்லாம் ஹீரோவும் கேட்டுடுறான். அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினுடைய அப்பா தவறிட்டாங்கன்னு நியூஸ் வருது. இவங்க மூணு பேர் வயசு ஃபேமிலியா ஒன்னா விசிட் பண்றாங்க. சீன் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஹீரோயின் ஃபேமிலி பிக்சரை வால்ல மாட்டிட்டான்னு ஹீரோவும் பார்க்க, ஆமா இப்ப எழுதிட்டு இருக்கிற இந்த புக்கு முடிஞ்சதும் அந்த வீட்டை வித்து கேம்பிங் கார் வாங்கி நம்ம மூணு பேரும் ஒன்னா ஊரை சுத்தலான்ற மாதிரி பிளான் பண்ணதான் ஷேர் பண்றா. அடுத்த சீன் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் ஆகுது. இன்னைக்கு அண்ணா ஜாலியா பட்டர்ஃபிளை டிரா பண்ண போறேன்ற மாதிரி பேசிக்கிட்டே வரும்போது அங்க வந்து பார்த்தா அந்த வால்ல யாரோ பெரிய பட்டர்ஃபிளையே டிரா பண்ணிருக்காங்க. எல்லாரும் பார்த்து ஷாக் ஆறாங்க. இல்ல இல்ல, இந்த பட்டர்ஃபிளையே நான் டிரா பண்ணலையே, இந்த பட்டர்ஃபிளை தான் என்னுடைய அம்மாவை கொண்டுச்சு அப்படின்ற மாதிரி அண்ணாவும் கத்துறாரு. அப்ப ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது. ஏன்னா இந்த ஒரு பட்டர்ஃபிளை கிளிப் அவருடைய அம்மா கிட்ட மட்டும் தான் இருந்துச்சு. அவளும் ஒன்னும் புரியாம எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து ஓடுறான். அப்படியே கட் பண்ணா டைரக்டர் ஓ அண்ட் ஹீரோ லாஸ்ட் நைட் என்ன நடந்ததுன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்றாங்க. அப்போ யாரோ ஒரு பொம்பளை அந்த பட்டர்ஃபிளைய டிரா பண்ணிட்டு அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்பி கேமராவே பார்க்க, அப்பா இது இவ்வளவு நாளா ஹெட் நர்ஸ் தான், இங்க வேலை பார்த்துட்டு இருந்த இந்த லேடி தானா அப்படின்னு அவங்களும் பார்த்து ஷாக் ஆறாங்க. அப்ப இவ்வளவு நாளா கூடவே இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தது ஹெட் நர்ஸ், அதாவது ஹீரோயினுடைய அம்மா நம்ம வில்லி தான். ஹாஸ்பிட்டல்ல விட்டு இப்ப வந்தாச்சு. ஹீரோயினுடைய அப்பாவை அன்னைக்கு நைட்டு கொன்னதும் இவதான். இவ்வளவு வருஷமா சாக விடாம வழியில துடிச்சிட்டு இருந்த அப்பாவை பார்த்து ரசிச்சிட்டு இருந்ததா சொல்லி சிரிக்கிறான். அந்த பக்கம் ஹீரோயினை பாக்குறதுக்கு ஹீரோவும் வரா. அப்ப அங்க இருக்கிற மிஸ்டர் லீ, உங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகும்னு இன்னும் நினைக்கிறியான்னு கேக்க, எனக்கு அவ முயோங் மட்டும்தான், அந்த கொலகாரியுடைய பொண்ணா நான் அவளை பாக்கலன்ற மாதிரி சொல்றான். அப்புறம் ஹீரோயினை போயிட்டு மீட் பண்றான்.
நிஜமாவே என்னுடைய அம்மா தான் உன்னுடைய அம்மாவை கொன்னாங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஹீரோ எந்த ஒரு பதிலும் சொல்லல. அமைதியா இருக்கிறத பார்த்து ஹீரோயினும் தீம்பி தீம்பி அழுகிறான். அடுத்த நாள் ஆகுது, ஹீரோ ஹீரோயின் கிட்ட அந்த பட்டர்ஃபிளை டிராப் பண்ணது வேற யாரும் கிடையாது, ஹெட்னர்ஸ் தான்னு சொல்றான். ஹீரோயினால அதை நம்பவே முடியல. அப்படி ஒருவேளை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருந்தா கூட நான் கண்டுபிடிச்சிருப்பேன்ற மாதிரி அவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றான். அது மட்டும் இல்லாம சீக்கிரமா நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போயிடுங்க, அவங்க வந்துட்டாங்க உங்களை ஏதாவது செஞ்சிருவாங்கன்ற மாதிரி சொல்லி அழுகுறான். அப்புறம் அண்ணாவும் அங்க வந்து உனக்கு உடம்பு சரியில்லையா, இந்த உனக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு சொல்லி ஊட்டி விடுறாரு. அவ மன்னிப்பு மட்டுமே கேட்டுட்டே இருக்கா. எதுக்காக மன்னிப்பு கேட்கறான்னு கூட புரியாம அவரு நீ சாப்பிட்டேன்னா உன்னை மன்னிச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல அவ்வளவு வாய் திறக்கிறான். இவர் ஊட்டி விடுறாரு, அவளால தாங்கிக்கவே முடியல. அடுத்த நாள் ஆகுது, ஹெட் நர்ஸ் அதாவது வில்லி அவளுடைய வேலைய ஆரம்பிக்கிறான். அண்ணாவை போயிட்டு மீட் பண்றான். அவரும் என்னென்ன நர்ஸ் தான் பார்க்க வந்திருக்காங்கன்னு அவ கூடவே போயிடுறாரு. அந்த பக்கம் மிஸ்டர் லீயும் ஹீரோயின சேஃபா பாத்துக்கணும்னு அந்த வீட்டை விட்டு தூரமா கூட்டிட்டு போறாரு. சீன் ஹீரோ கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. என்னடா அண்ணாவை காணும்னு அவனும் ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்க அவனுக்கு அண்ணா கிட்ட இருந்து கால் வருது. பார்த்தா வில்லியோட வாய்ஸ் கேக்குது. வாய்ஸ் கேட்டதும் அவனும் பதறான். என்னுடைய அண்ணாவை ஏதாவது பண்ண அப்புறம் அவ்வளவுதான் இவனும் சொல்ல. அதுக்கு நீ இங்க கர்ஸ்ட் கேசல்க்கு இப்ப உடனே வரணும் அப்படின்னு அவளும் சொல்ல சரின்னு ஹீரோவும் கிளம்பி போறான். அந்த பக்கம் ஹீரோயினுக்கோ மிஸ்டர் லீ மேல சந்தேகம் வருது. ஏன்னா எதுக்காக இப்படி கூட்டிட்டு போறாரு அப்படின்னு அப்போதான் அவளுக்கு புரியுது. கர்ஸ்ட் கேசல்ல அதாவது அவளுடைய வீட்டுல எதுவும் நடக்க போகுதுன்னு பதறி அவளும் அங்கிருந்து ஓடியே போறான். சீன் கர்ஸ்ட் கேசலுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஹீரோ வீட்டுக்குள்ள வந்ததும் வில்லிய பாக்குறான். சோஃபால மயக்கமா இருக்கிற அண்ணாவையும் பாக்குறான். அப்புறம் உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக என்னுடைய அம்மாவை கொண்டுன்ற மாதிரி கேட்க அவளும் கதை சொல்ல அப்படியே பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. ஹீரோட அம்மா இங்க ஹவுஸ் கீப்பர் வேலைக்கு வந்திருக்காங்க. அப்படி வேலை பார்க்கும்போது கார்டன்ல ஹீரோயினை பாக்குறாங்க. அவ என்ன பண்றானா, வழியில துடிச்சிட்டு இருந்த ஒரு பட்டர்ஃபிளைய பாத்துக்கிட்டே இருக்கா, இதை கொண்டுடவான்னு கேக்குறா. அவங்க அப்படியே ஷாக் ஆகி அப்புறம் வில்லி கிட்ட போயிட்டு உங்க பொண்ணை சைக்கேட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடுங்க, நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டதும் வில்லிக்கு செம்ம கோவம் ஏறுது. அன்னைக்கு நைட்டு பெண் ஆளை குத்தி அம்மாவையும் கொன்னுடுறான். இப்ப பிரசன்டேல இந்த கதையை கேட்டுட்டு இருந்த ஹீரோ வில்லிய பார்த்து அட கடவுளே, இந்த ஒரு சின்ன காரணத்துக்காக என்னுடைய அம்மாவையே கொன்னுட்டியா நீ அப்படின்னு கோவத்துல அவளுடைய கழுத்தை பிடிச்சின்னு இருக்க எனக்கு கொள்ளு கொள்ளுன்னு அவ்வளவு சொல்றான். என்னதான் இருந்தாலும் ஹீரோயினுடைய அம்மாவுன்னு அவனும் ஃப்ரீயா விட்டுடுறான். அந்த கேப்ல அவ தயாரா வச்சிருந்த இன்ஜெக்ஷனை இவன் மேல குத்திடுறான். அப்ப பார்த்து கரெக்டா ஹீரோயினும் ஓடி வந்து ஹீரோவை பிடிச்சி எந்திரி எந்திரி என்ன ஆச்சுன்னு கேட்க வில்லி ஹீரோயினை அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டா அண்ணா வந்து ஒரு அடி அடிச்சு காப்பாத்திடுறாரு. என் தம்பியன் தங்கச்சியும் ஒன்னு பண்ண விட மாட்டேன், நான் தான் அண்ணா, நான் காப்பாத்துவேன்னு சொல்றாரு. அடுத்து போலீஸ் வந்து அந்த பொம்பளையை புடிச்சு கூட்டிட்டு போக பா ப்ராப்ளம் எல்லாம் ஒளிஞ்சு எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி என்டிங். ஹீரோயின் புக்கை முடிச்சிடுறான். அண்ணா ஹீரோயினுடைய புக்குக்கு இல்லஸ்ட்ரேட்டரா ஒர்க் பண்ணி ப்ரொஃபஷனல் ஆறாரு. லியன் ஜூரி ஜே சூகோ அம்மா டைரக்டர் ஓனு எல்லாருமே ஜாலியா இருக்க ஹீரோ ஹீரோயின் அப்புறமா அண்ணா கேம்பிங் கார்ல ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டே வாழ்றாங்க, சந்தோஷமா இருக்காங்கன்னு இந்த ஒரு ஹாப்பி என்டிங்கோட இந்த டிராமா முடியுது. இந்த ஒரு ஜேர்னி உங்களுக்கு கண்டிப்பா ஜாய்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இன்னொரு வீடியோ உடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.